Hey guys, welcome and welcome back to our gaming channel. இன்னைக்கு இந்த ரூல்ல அப்டேட்ட பத்தி தான் गाइस பார்க்க போறோம். சோ என்னென்ன அப்டேட்ட பார்க்க போறோம் அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு மார்னிங் நம்மளுடைய சர்வருக்கு எக்கச்சக்கமான ஈவென்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வர போறாங்க. சோ ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வென்டலண்ட் ஈவென்ட் ஒட்டி மிஷின்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி நிறையவே ஃப்ரீ ரிவார்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். சோ அது மட்டும் இல்லாம மிஷி ஷாப்பும் நம்மளுக்கு நாளைக்கு காலையில வரப்போகுது. சோ அதை பத்தி தான் गाइस இந்த ஒரு வீடியோல ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு m1887 கன் ஸ்கின் இன்குபேட்டர் இருக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்குபேட்டர் கனில் கொண்டு வராமல் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு ஈவெண்ட்டில் அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் கை. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை தேடி விட்டுருங்க. இப்போ வாங்க கைஸ் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே மக்களே, பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கேம் பிளே ஓடிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வீடியோலையுமே நம்மளுடைய கேம் பிளே பார்த்தீங்க அப்படின்னா போட்டுட்டு இருக்கோம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட கேம் பிளே பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேம் பிளேயும் பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த ஒரு அப்டேட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கவனிச்சுட்டு வாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ நாளைக்குள்ள அப்டேட்டை மட்டும் தான் இந்த ஒரு வீடியோ நம்ம கவர் பண்ணுறதுனால ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா லென்த்தாக இருக்காது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ். ஸோ ஃபஸ்ட் என்ன ஒரு அப்டேட் நாளைக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் யூனிட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மூணு மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ளே பண்ணுற மூலமா பார்த்தீங்க அப்படின்னா லாபியில் போடுற ட்ரீ உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஒன்றே ஒன்று. ஸோ அது மட்டும் இல்லாமல் அஞ்சு மேட்ச் நீங்கள் ப்ளே பண்ணுற மூலிமா ரெண்டு கோல்ட் ராயல் வவுச்சரும், 10 மேட்ச் ப்ளே பண்ணுற மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்மெட் கொடுக்குறாங்க, இல்லை அப்படின்னா ஹேர் கூட சொல்லிக்கலாம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓசியில் தான் கொடுக்குறாங்க. ஸோ உடனே நீங்கள் நாளைக்கு இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணி பேக்கெட்டில் போட்டுக்கோங்க இதில் இருக்கிற ரிவார்டை. ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லோன் வுல்ஃப் மோட பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம ப்ளே பண்ணுற மூலிமா. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுக்கு ஒரு மேட்ச் ப்ளே பண்ணுற மூலிமா ரெண்டு பெட்டு ஃபுட்டும், அது மட்டும் இல்லாமல் மூணு மேட்ச் ப்ளே பண்ணுற மூலிமா கேரக்டர் கூடிய ஃப்ராக்மெண்ட்டும் 100 கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக ஒரு கிரானைட் ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு மேட்ச் நம்ம ப்ளே பண்ணுற மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் வரும், இது வந்து சாதாரண லோன் உல்ஃபா இல்லை ரேங்க் லோன் உல்ஃபா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரேங்க்டு தான். ஸோ நீங்கள் ரேங்க்டு ப்ளே பண்ணுற மூலிமா இந்த ஒரு ரிவார்டை நீங்கள் கிளைம் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கோங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த ரெண்டு ஈவெண்ட்டும் இன்டர்லைன் ஸ்பெஷலாக நம்மளுடைய சர்வருக்கு வரப்போகுது. அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டி ஷாப் நம்மளுடைய சர்வருக்கு எட்டி பார்க்க போகுது சரிங்களா. ஸோ மிஸ்டி ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று காமிச்ச மாதிரியே தான் எல்லா ரிவார்டுமே இருக்க போகுது. ஸோ எதுக்கு இந்த ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வரப்போகிறனால ஸோ அதுக்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துறது மாதிரி இந்த ஒரு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் என்னென்ன ரிவார்டெலாம் வருது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க மக்களே. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஒரு மிஸ்டி ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபரோட நம்மளுடைய சர்வருக்கு வரப்போது. இன்னைக்கு நைட்டு 2 நைட் அப்டேட்டாக கூட அப்டேட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நாளைக்கு மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிடுவாங்க சரிங்களா. இந்த ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ரெண்டு பண்டல் விண்டர்லேண்ட் ஸ்பெஷலாக கொண்டு வர போகிறாங்க. ஸோ மற்ற ரிவார்டெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரில் இருக்கிற இத்த பழசான பார்த்திங்க அப்படின்னா ரிவார்டெலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஈவெண்ட்டில் நம்மளுக்கு தூக்கி போட்டு கொண்டு வருவாங்க மக்களே சரிங்களா. இதான் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மார்னிங் நம்மளுடைய சர்வருக்கு வரப்போகிற நியூ மிஷி ஷாப்பு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கர்ணா நம்மளை பிஸியாகவே வச்சிருக்க போகிறாங்க. ஸோ மிஷின் கம்ப்ளீட் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷி ஷாப் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் கொண்டு வராங்க. ஸோ கொச்ச கொச்சன்னு நிறைய ஈவெண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு நம்மளுடைய சர்வருக்கு வரப்போகுது. ஸோ எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா மிஷினை கம்ப்ளீட் பண்ணி எல்லா ஃப்ரீ ரிவார்டுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ மிஷி ஷாப் நீங்கள் அப்புறமா கவனிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரீ ரிவார்டை பார்த்திங்க அப்புறம் ஃபோக்கஸ் பண்ணி எல்லா ரிவார்டுமே எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுக்கு m1888 கன் ஸ்கின் இன்குபேட்டரை பற்றி பார்க்கலாம். ஸோ அது வந்து இன்குபேட்டரில் வரக்கூடிய ஒரு கன் தான், பட் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு வெப் இவெண்ட்டில் அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன ஒரு காரணம் ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க, எதுக்கு இன்குபேட்டரில் வராமல் தனியாக ஒரு வெப் இவெண்ட்டில் விடுறாங்க அப்படிங்கிறது கேட்பீங்க. ஸோ அதுக்கு காரணம் என்னது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்குபேட்டரில் இப்போதைக்கு ஒரு பண்டல் பேக்கெட் இருக்கும். ஸோ அந்த பண்டல் முடிகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாட்கள் இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கன் ஸ்கின் நம்மளுக்கு இன்குபேட்டரில் அப்டேட் பண்ண மாட்டாங்க சரிங்களா. ஸோ வெப் இவெண்ட்டில் தான் அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா போன வாட்டியுமே நம்மளுக்கு ஒரு பண்டலை பார்த்தீங்க அப்படின்னா இன்குபேட்டரில் அப்டேட் பண்ண வேண்டியது, பட் நமக்கு தள்ளி போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெப் இவெண்ட்டில் அப்டேட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு m1888 கன் ஸ்கின் நம்மளுக்கு வெப் இவெண்ட்டில் தான் அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கைஸ் சரிங்களா. ஸோ OB32 அப்டேட் கூட நெருங்கிட்டு வருது, இன்னும் 28 நாட்கள் தான் இருக்காமல். ஸோ OB32 அப்டேட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க திருப்பியுமே இன்குபேட்டரில் விட்டு அது வரதுக்கு ரொம்ப நாட்கள் ஆயிரும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க டைரெக்டாகவே நமக்கு ஒரு வெப் இவெண்ட்டில் தான் விட போகிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைமண்டை பிடுங்குற மாதிரி தான் ஈவெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறுகிய டைமண்டில் கிடைக்கிற மாதிரிலாம் இந்த கன் ஸ்கின் விட மாட்டாங்க. ரொம்பவே டைமண்டை செலவு பண்ணுற மாதிரி தான் ஒரு வெப் இவெண்ட்டில் அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கைஸ் சரிங்களா. ஸோ இந்த கன் ஸ்கின்
அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பார்த்தே இருந்துக்கோங்க. ஸோ தேவையில்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டைமண்டை இழக்கிறதுக்கு பதிலாக உங்கள் காசை இழக்காதீங்க சரிங்களா. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஈவெண்ட்லாம் வர போகிறது கைஸ். ஸோ இந்த ஈவெண்ட்டுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்பவே ஷார்ட்டான வீடியோ தான். ஸோ எக்கச்சக்கமான அப்டேட் இந்த ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு வரப்போகிற ஈவெண்ட்டை பற்றி இந்த ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் மீ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை. சி யூ. டேக் கேர். பை.